இதய பக்தி மிகுந்த நம் குடும்பங்களாக மாற, இயேசு இதயம் போல் நம்முடைய இதயம் மாற, சுத்திகரிக்கப்பட, தடையாக இருக்கிற மது குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இனியின் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவரங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடையில் ஊற்றாக துறையத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். இயேசு இறைமகன் என்று தூய ஆவியும் நீரும் இரத்தமும் சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அன்பார்ந்தவர்களே, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல
நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் என தூய ஆவியானவர் சான்று பகருகிறார். தூய ஆவியானவரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை மூன்று இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனித தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோமா? கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர்ந்துள்ளார். இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தம்முள் கொண்டிருக்கின்றார். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர். ஏனெனில் தன் மகனை குறித்து அல்ல, அளித்த சான்றை அவர்கள் நம்பவில்லை. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகனிடம் இருக்கிறது. இதுவே அச்சான்று. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளார். அவரை கொண்டில்லாதோர் வாழ்வை கொண்டிருக்கிறார். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு நிலைவாழ்வு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு உங்களுக்கு இவற்றை எழுதுகிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. மதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. கலங்காதே மனமே, கலங்காதே மனமே. அன்பான தேவன் அரவணைப்பார், கலங்காதே மனமே. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. அயர்வதில்லை, உன்பால் இடர விடுவதில்லை. உன்னை கைவிட்டு பிரிவதில்லை, உன்னோடு உயிராய் இணைந்திருப்பார். பகலில் வெயிலோ இரவில் நிலவோ, இல்லை செய்யாது அஞ்சாதே. புயலும் மழையும் பறவையை காக்கின்றவர் வறுமையில் உன்னை விடுவாரோ?
பலரை மகிழ்விப்பவர் நோயின் விடுதலை தருவாரே உலகமாயிரம் பேசினாலும் சேர்ந்து விழுந்து போகாதே நீங்க செய்வோம் சூழ்ந்து கொண்டால் வாடி வதங்கி போகாதே இஸ்ராயேல் இறைவன் மாறாத தேவன் ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார் துன்பங்கள் நெருங்காது ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது மதில் போல் சூழ்ந்திருப்பார் கலங்காதே மனமே கலங்காதே மனமே அன்பான தேவன் அரவணை பார் கலங்காதே மனமே ஆண்டவர் துணை இருப்பார் ஆபத்து அணுகாது தந்தையின் குரலொளி கேட்டது அன்பார்ந்த மைந்தன் இவரே இவருக்கு செவிசாயுங்கள் அல்லேலூயா ஆண்டவங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம் பிரிவு 1 வசனங்கள் 7-11 முடிய அக்காலத்தில் யோவான் என்னை விட வலிமைமிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார் குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன் அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார் அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் ஆற்றில் யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் அவர் ஆற்றிலிருந்து கரையேறிய உடனே வானம் பிளவுபடுவதையும் தூயாவி புறாவை போல் இறங்கி தம்மீது வருவதையும் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தர் மகன் இவரே உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த புதிய வருடத்திலே இந்த புதிய நாளில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த திருப்பலியிலே பங்கேற்று இந்த முதல் வெள்ளிக்கிழமை அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளவும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு இதயத்தை இன்னும் மதியமாய் நேசித்து நன்றி சொல்லி
आशीर्वाद आंटे अंपोड़े वरुम इन नमक और आस्वाद नाम वाट नम्बे कार्यपुर नाम इनकर कार्य नाम नसपड़ विरपुर अलग वेंग अक कार्य नावे आंडव इत वे नमक वाकतार उन्े काबर नाम अंबान नमक और वाक तत्व पुत आंडे अंदते कुोम एलोम तिरपी मुड़ी अटे को आगे इतम इवन नमक उन्न का नाम नान उन्न पार्क नान उपारेक नहीं पारवे विवन इन पारवे नहीं मरेपोनवन नान उन्न पार्क कड़वे नान उन्न पार्क नान उन्न का वाले वेदने तुनम एल विधान तोल अचों कलक भय नान उन्न पातकोकर अदपोन नम्बे महिच्ची आरावर सन्ोषं अल नम्बे कनब नम्बर एद्र नम्बे नान पार्क नान का देवन आंडव नमक वाक कई तटी आंडव के नंबर महिच्चियोव आंव वार्त ना इंकुके उवांगिकेनो महिच्चियोड़ेकोलो अंदर पलन इंडली जपिपम वो कार्यम नहीं आसूंग आंडवर नहीं काे उन्न का नामे वाकें कार्यते उपांग ना से कार्यम नाक कार्य उमे पारवे तिरपी इनमीद उन् मुखवली उस नोक पांग नान कार्य ओर कार्य नानी आंडवर को वो कार्य नाम उपकोड़ आंटे पारवल मरेव तिरपड़ नूची मुपत् मि अमेल्द आंटे ना ये ओडि ओली मुड़को नैताकूड अगलेपोल मुख्यमक नान ये ओडि ओली नान कड़े ओली अलग आगाय परंसे मेघत मरेकाम ना अंगेमी ना ये ओडि ओली आगे आंव नम्बर उपार्क कड़वर विश्वसिप अंपा पुस्तक वासी आगारणी तुटे तलवी सारा तन कुछ इवे ना वाड़ी कर्वल और मगने सुमे ओडा तपिपा ओडिचल तन और अमेपे सारा अब्रहाम मनवे अमेपे आना सारा कुमें अंदर तन पनीपे मूल्य कुंद तनवन को आना कर्वल ऐलनमें पार्क और अमेपे तलवी ऐलनम पार्क अब आब्रहाम उन्े पनीपे नहीं उन्े इष्टपोल से कुम आरम ओडिपोल अब ओडिपे आूद तुत नी कहार नी तिर से पकड़ पेयर वै संदी इन संदाई मार पेवन अवक्रेर नान यारे कं जपितेनो
யாரிடத்தில் முறையிட்டேனோ, யாரிடத்தில் என் புலம்பனை சொன்னேனோ, யாரிடத்தில் என் அழுகையை நான் தெரிவித்தேனோ, அந்த கடவுள் என்னை காண்கிற கடவுளாக இருக்கிறார். அந்த கடவுளை நான் கண்டேன் என்று சொல்லி, காண்கிறவர் நீரே ஆண்டவரே என்று சொல்லி அவள் பெயர் வைக்கிறாள். காண்கிற கடவுள் என்று சொல்லி பெயர் வைத்தவள் ஆகார் என்கிற அந்த பெண்மணி. அது ஒன்பதே ஆண்டவர் அந்த ஒரு பெயரை இந்த வருடம் நமக்கு கொடுத்திருக்கிறார், உன்னை காண்கிறவர் நாமே. எனவே இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியோடு ஒரு தெம்போடு அந்த ஆண்டவருடைய வார்த்தை உள்வாங்கி கொண்டு இந்த வருடம் முழுதுமாக சுமந்து வாழ்வோம். ஆண்டவர் நம்மை காண்கிறவராக இருக்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கட்டும், ஒரு தெம்பு நமக்குள்ளே வரட்டும், ஒரு உற்சாகம் நமக்குள்ளே பிறகட்டும். என்னை யார் கண்டுக்குவார் யாரும் இல்லை, என்னை பார்ப்பார் யாரும் இல்லை, எனக்கு என்னை பார்த்து என்னை தீற்றுவார் யாரும் இல்லை என்று சொல்லி பல நேரங்களில் நாம் ஒடிந்து போகிறோம். பல நேரங்களில் நாம் துயரத்திலும் வேதனையிலும் ஆழ்ந்து போகிறோம், அல்லது விரக்தி வேதனையிலே நாம் தவிக்கிறோம். என்னை கண்டு என்னை அங்கீகரிப்பார் யாரும் இல்லை, என்னை கண்டு என்னை உயர்த்துவார் யாரும் இல்லை, என்னுடைய உழைப்பெல்லாம் வீணாய் போகிறதே என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். நமக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை காண்கிறவர் நான் உன்னை பார்க்கிறேன் என்று சொல்கிறார். எனவே பேதுரு மிக அருமையாக சொல்லுகிறார், ஆண்டவருடைய அவரிடத்தில் உங்களுடைய கவலைகளெல்லாம் சுமத்தி விடுங்கள். ஒன்று பேதுருளை வாசிக்கிறோம் ஐந்தாவது பிரிவில், உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மேல் விட்டு விடுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார் என்று சொல்கிற அதே பேதுரு திருப்பி சொல் தொடர்ச்சியாய் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வல்லமையான கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உயர்த்து, இந்த வருடம் ஆண்டவர் கொடுத்திருக்க ஒரு ஏற்ற காலமாக நமக்கு இருக்கட்டும். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லி பேதுரு வழியாக சொன்ன அதே கடவுள் இதோ இன்றைய வருடம் நமக்கு சொல்கிறார், உன்னை காண்கிறவர் நாமே. எனவே என்னை அவர் பார்த்துட்டார்னா போதும், என் காரியம் எல்லாம் ஆசுவாதமாக நடக்கும். அவர் பார்வையெல்லாம் இருந்துட்டால் போதும், எந்த தீங்கும் எங்கே பொல்லாப்போ எனக்கு அணுகாது. திருப்படல் 99 வாசிப்பது போல, உன் பக்கம் 1000 பேர் விழட்டும், உன் 10000 பேர் உன்னை தாக்கினாலும் எதுவும் உன்னை அணுகாது. எந்த தீங்கமும் வாதை உன் கூட அறைத்தே நெருங்காது, தீங்கு உனக்கு நேரிடாது. உன்னை நீ செல்லுமிடமெல்லாம் உனக்கு காக்கும்படியாய் தன் தூதரருக்கு உன்னை குறித்து நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் என்னை பார்க்கிற கடவுள். எனவே அவருடைய பார்வையில் நான் இருந்துட்டால் போதும், எனக்கு எல்லாம் ஆசுவாதம் நடக்கும். எனக்கு எவ்வளவு தீங்கு செய்தாலும் எப்பேற்பட்ட ஆபத்து வந்தாலும் சரி, அவர் எனக்கு துணை. ஏதான் இன்றைய திருப்பின்றைய தியானப்படலாக பாடினோம், ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது, நம்மை மனதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பம் நெருங்காது. எனவே கலக்க வேண்டாம், பயம் வேண்டாம், உற்சாகத்தோடு வாழ்வோம். இந்த வருடம் ஆண்டவர் நம்மை குற்று பார்க்கிற காண்கிற தேவனாக இருந்து, என்னுடைய காரியங்களை பார்க்கிற தேவனாக இருந்து, என்னுடைய காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். எனவே அவர் பார்வையிலே நான் இருப்பதால், அவர் பார்வை மீது அவர் பார்வை என் மீது என் குடும்பத்தின் மீது இந்த வருடம் படுவதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பதால், ஒரு காலம் நான் விழுந்து போக மாட்டேன், ஒரு காலம் நான் தோல்வியடைய மாட்டேன், ஒரு காலம் நான் நோயிலே படுத்து நான் என்று ஒன்றுமில்லாமல் நான் இந்த மண்ணோடு மண்ணாய் போக மாட்டேன். எவ்வளவு தொற்று நோய்கள் வந்தாலும் சரி, இப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அவர் பரிசுத்த ரத்தம் என்னை என் மீது ஊற்றப்படுவதால், அவர் எனக்குள்ளே பரிசுத்த ரத்தத்தை பாய்ச்சுவதால் நான் எந்த நோய் நொடி வந்தாலும் சரி தெம்போடு எழுந்து நிற்பேன், உற்சாகத்தோடு வாழ்வேன், எல்லா நோய் நொடிகளும் கடந்து இந்த வருடம் எனக்கு ஆசுவாதமாக இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புவோம், விசுவாசிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தன்னுடைய வாக்கு மாறாத கடவுள். இந்த வருடம் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். எனவே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தி சொல்கிறது, இவரே நண்பார்ந்த மகன் தூயாவை இறங்கி வருகிறார் சொல்ல, இவரே நண்பார்ந்த மகன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு பிடித்தமான அந்த மகன் வழியாக ஆண்டவர் இன்று நம்மை குழந்தை இயேசுவாய் மட்டுமல்ல நற்கருணையாய் இறைவார்த்தையாய் சந்திக்கிற அதே அந்த கடவுளிடத்தில் இயேசுவிடத்தில் ஆண்டவரிடத்தில் நம்ம இப்போ கொடுப்போம். அந்த ஆண்டவர் இன்னும் அதிகமாய் இறுதி ஆண்டவர் இன்னும் அதிகமாய் தன்னுடைய இதய ஆசீர்வாதங்களால் இதய கருணையினால் கிருபையினால் அவருடைய இரக்கத்தினால் மன்னிப்பினால் தயவினால் தாராளத்தினால் நம்முடைய குடும்பங்களை நிறைவாய் நிரப்புவாராக. ஆகவே தொடர்ச்சியோடு ஆண்டவரை பற்றிக்கொள்வோம், அவருடைய பிரசன்னத்தில் இருப்போம், அவரே நமக்கு எல்லாமாக இருந்து
मि आस्वाद आम मुख्यमंत्री எங்கள் பாவங்களை கழுவாயாக அமை அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மகிமஞ்சாடுகின்றோ ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக मेले आंडवर तूयवर आनंद नंबर से मे तीन कड़ी मगन मंडगमुम मंडगमुम
தூய்மை அனைத்திற்கும் மூச்சு ஆகிய நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்களாட இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு மாறுவனவாங்க. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டதம் சீடர் கழித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மொக்கு நன்றி கோரி தம் சீடரு கழித்து அவர் கோரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் மீட்பளிக்கொடுக்கின்றோம். திரும்ப நின்ற ஒழியும் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு அனைவையும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். அன்றுவரே உலகம் வரவிருக்கும் அது திரு ஆவி நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களுடைய பேராயர் ஜாஜா சென்னி சாமி எல்லாம் திருநிலையினர் அகனவரோடும் அது திரு ஆவை அன்பில் நிறைய பேர செய்திருளோம். மேலும் உயிர்த்தோடும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தவர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூறுவது ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யூசுப்பு புனித திரு தூதர்கள் உலகில் மூக்கந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மறுமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடி வரும் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. என்று எப்பொழுதும் நம்மோடு இருக்கிற இமானுவேலாக நம்மோடு வாழ்கிற கடவுளாக இருக்கிறார். வாழ்கிறவர் வெறுமனே ஒரு ஜடமாக அல்லது உணர்வற்று அல்லது நம்மை அக்கறையற்ற ஒரு கடவுளாக அல்ல. அவர் நம்மை உற்று பார்த்து நம்முடைய காரியங்களை இன்னும் அதிகமாய் கூர்ந்து நோக்கி நம்ம வாழ்க்கையை இன்னும் உற்று பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் வழிநடத்துகிறவராய் பொறுப்பேற்றுக் கொள்கிறவராய் கரம் பிடித்து காக்கிறவராய் எல்லா விதமான நலனும் ஆசிரம் பெற்றுக்கொள்ள நம்ம இன்று எப்பொழுதும் கண்ணின் கண் கருவழி போல காத்து கொள்கிறவராய் இருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம், அந்த விசுவாசத்தை ஆழப்படுத்துவோம். அந்த ஆண்டவர் தான்
इोड़ वरवर अंत आंडवर देव समान नम्मदार अंत आंडवर नरसुख नल्क्रार नाई अमान नरे अरक कर व्रीत मना विन पावे याद कलकमी नलमोकीसु क्रिस्तवन वर्गेसु क्रिस्तवे अमदे अलिक्रेन पावे पाराम मधुरा नंबिक कणोकीप अमदी अलीर इन आजीव उलगिन पावंगले पोकुं इरेवनें समरिये इंगल मेल रकमायरुं उलगिन पावंगले पोकुं इरेवनें समरिये इंगल मेल रकमायरुं உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எமக்கு அமைதி அளித்தருளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உயிரிலிருந்த திருமகனே தந்தையின் திருவுளப்படி தூயாவரும் துளைபால் மதிரப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்து இந்த புனிதமிக்கமுடலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலும் குறைகளிலும் தீமைத்து விடுவித்து நாங்கள் இன்றுமுடைய கட்டளைகளில் கருத்தோனி நிற்க செய்தர் நாங்கள் ஒருபொழுதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும் இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்துமுடைய குற்றங்கள் பலவீனங்கள் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செமரி என்றும் எப்பொழுதும் நம்மீது அக்கறையும் கருணையும் பாசமும் கொண்ட கடவுள் நம்மீது அவர் இரக்கம் காட்ட எப்பொழுதுமே தயாராக இருக்கிற காண்கிற கடவுள் எனவே அவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோ ஆண்டவரே நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன் மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலேயே வாழ்வை மகிழ்வாக்கினாய் தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாமல் உறவாலேயே வாழ்வை மகிழ்வாக்கினாய் தாய் போல இனை காக்கும் என் பிதமே உன் துணை இன்று என் வாழ்வு வீணாகுமே உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் இணை வைத்து நீ காப்பித்தாய் உறவெல்லாம் வெறுத்தாலும் பரிதவித்து தவித்தாலும் உன் கண்ணில் இணை வைத்து நீ காக்கின்றாய்
போல என்னை காக்கும் என் தேவனே உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே நீ இல்லையே நான் இல்லையே நீ இல்லையே நான் இல்லையே உன் உறவில்லையே வாழ்வில்லையே தாய் போல என்னை காக்கும் இதயத்துக்கு புகடுப்போம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை, தலை வெள்ளிக்கிழமை அன்று கொடுத்திருக்கிற அற்புதமான இந்த நாளிலே இறைவன் நம் குடும்பங்களை இன்னும் அதிகமாய் தன் இதயத்தை வைத்து மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாக, இன்னும் அதிகமாய் இதயத்தின் ஆசீர்வாதங்களை நம் குடும்பத்தில் வைத்து நிரப்பும்படியாக சிறப்பாக புகடுத்து எல்லோரும் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் அன்பான திருஹிருதயமே, பாதுகாப்பாரனாக இருந்து என்னை வாழ்விக்கின்றது, எனக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை உணர செய்தோம். அன்பான பிரசன்னத்தில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வரம் தாரும். உன்போல் நானும் பிறர் அன்பு செய்யவும் மன்னிக்கவும் நல்ல மனதை தாரும். வழியும் சமாதானத்தை தாரும். என்னை சேர்ந்த நிரப்பும் பெயர் எங்கெங்கும் ஓங்கி ஒலிக்க மக்கள் எல்லோரும் இருந்து அருள் பெற்றுக் கொள்ள தாரும். ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திருத்தலம், திருத்தல பலிபீடம் நாம் புதுப்பிக்க எடுத்திருக்கிற எல்லா முயற்சிகளையும் இறைவன் அருள் கூர்ந்து ஆஸ்வதிக்க நாம் சிறப்பாக இந்த ஜபத்தில் அவர் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் திருத்தலை பிரசன்னமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கும் எங்களுடைய கடவுளே, எங்கள் திருஹிருதய ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருத்தலம், திருத்தல பலிபீடம் புதுப்பிக்க நாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் உழைப்பையும் ஆசீர்வதியும். இவைகள் அனைத்தும் மூக்க விருப்பமானதாகவும் சுத்தமானதாகவும் இருப்பதாக. இதனால் இறைவாக்கினருக்கு இந்த கோவிலின் முன்னைய மாட்சியை விட பின்னைய மாட்சி மிகுதியாக இருக்கும் என்று வாக்களித்தது போல நாங்கள் அமைக்கும் புதிய திருப்பீடம் முதல் மாட்சியால் நிறைந்திருக்க எங்களுக்கு அருள்புரிய எங்கள் அனைவராக கிறிஸ்து வழியாக இறைவா நன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரி, மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு இந்த திருத்தலத்து சார்பாக வரவேற்கின்றோம். இறைவன் தூய திருஹிருதய ஆண்டவர் இந்த வருடம் முழுவதுமாக உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், உங்களை எல்லா விதமான சூழ்நிலையிலும் பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்புக்கறிவுகளே, தொடர்ச்சியாக இப்போது 7 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து மீண்டுமாக 8 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். அதைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு மீண்டுமாக சிறப்பு திருப்பலியும், அதைத் தொடர்ந்து நற்கண்ணை குணமளிக்கும் ஆசீர்வாதம் நடைபெறும். மீண்டுமாக பிற்பகல் 3 மணிக்கு இறையிறக்கத்தின் ஜெபமாலையும், 3:30 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறும். அதேபோன்று மாலை 5:30 மணிக்கு சிறப்பு விடுதலை அளிக்கும் குணமளிக்கும் நற்கண்ணை ஆசீர்வாதம் ஆராதனை நடைபெறும். 5 காயம் அதில் நாம் தியானிப்போம். அதைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறும். அதை இறுதியாக ஒரு சிறிய தேர்பவனி நம்முடைய ஆலயத்தை சுற்றி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வழிபாட்டு நிகழ்வுகளை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிறைய பேருக்கு வழிபாட்டு நிகழ்வுகளில் வந்து நேரத்தை வந்து தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும், பங்கேற்பதற்கும் உதவியாக இருக்கும். ஆகவே இதில் உற்சாகத்தோடு பிறரோடும் பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
அன்பு கிருபையுள்ள நம்முடைய செற்றாலயம் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திற்காய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே செற்றாலயத்தை பயன்படுத்திக்கொள்ள. அதே போன்று 9 மணியிலிருந்து நம்முடைய ஜப உதவிக்காக குழுவானது நம்முடைய இந்த கேட்டகரி ஹாலில் காத்திருப்பார்கள். ஜப உதவி தேவை, தனிப்பட்ட ஜப உதவி தேவைப்படுவோர் அங்கு சென்றவர்களை சந்தித்து ஜப உதவி பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று நம்முடைய திருத்தலத்தை நாம் எடுக்கிற முயற்சிகளை இறைவன் ஆஸ்வதிக்க நம்முடைய ஜபங்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதிகமாக உங்களுடைய ஜபங்கள் வேண்டும். ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கிற இன்னும் ஒரு 6 மாதம், இந்த 6 மாத காலத்தில் நிறைய காரியங்களை நாம் இங்கே செய்ய வேண்டியிருக்கிறது. ஜூபிலி ஆண்டை இன்னும் சிறப்பாக கொண்டாடுவதற்கு பல முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டியிருக்க, தயாரிப்புகளை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இனிமேல் தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த ஜூபிலி ஆண்டை பற்றிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து இந்த ஜூபிலி ஆண்டிலே எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம், ஒற்றுமையோடு பயணிப்போம். அந்த இதய ஆண்டவருடைய அந்த ஒரு பக்தர்களாக, விசுவாசிகளாக, பிள்ளைகளாக நாம் ஒருமித்து ஒரே அணியிலே நாம் எல்லோரும் பயணித்து ஆண்டவருடைய விருப்பத்தை சத்தத்தை நிறைவேற்றுவோம். அன்புக்குரியவங்கள, இந்த திருத்தலத்தினுடைய இந்த வளர்ச்சி பணியிலே நீங்களும் ஈடுபட உங்களுக்கான கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு இந்த பேம்லெட், இந்த ஒரு சின்ன ஒரு சுற்றறிக்கை உங்களிடம் இருக்கிறது. ஆகவே இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கிறது என்பது உங்களுக்கு அச்சிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது உள்ளே வந்து அதனுடைய அது குறித்தான விவரங்கள் இருக்கிறது. அதே போன்று நீங்கள் எப்படி எந்தெந்த முறையெல்லாம் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலாம் என்று சொல்லியும் அதை பிரித்து கொடுத்துருக்கிறோம். ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்துமாறு, உதவி செய்யுமாறு, தொடர்ச்சியாக இதில் நீங்கள் ஈடுபடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் உதவி செய்வதற்கு அல்லது உங்களுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு வசதியாக இந்த நம்முடைய திருத்தலத்தினுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நம்முடைய திருத்தலத்தில் இருக்கிற நம்முடைய திருத்தல அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் பே பண்ண நினைக்கிறவங்க இப்போ தாராளம் பண்ணிக்கலாம். அதில் செக் எழுத நினைக்கிறவங்களும் எழுதலாம், காசு வழியாக தரலாம். அதே போன்று உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபோன்லேயே வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி உடனடியாக அனுப்புவதற்கான வசதி இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஆகவே உங்களுடைய இந்த பங்களிப்புகளை கொடுப்பதற்கு இந்த கியூஆர் கோட் மூலமாக நீங்கள் நம்முடைய திருத்தல அந்த வங்கியில் அந்த கணக்கிலே செலுத்த உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் இதில் உற்சாகத்தோடு உங்களுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த காரியத்தை இன்னும் அதிகமாக நாம் திறம்பட செய்து முடிப்பதற்கு ஆண்ட விருப்பத்திற்கேற்ப மாட்சி மிகுந்த இடமாய் மாறுவதற்கு உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். மன்றாடவுமாக ஆண்டவரே, அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புதையால் பற்றி அறிய செய்வதாக. இவ்வாறும் திருமாவோடு நாங்கள் எங்கள் நேர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகள் அவரை கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாருமலை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழ்வோம் திருப்பலி நிறைவேற்றது. இயேசுவின் இருதயமே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.